அதான்
லொடக்கு புடக்கு நாட்டிய லொடக்கு புடக்கு நாட்டு அது ஆட்ட உலக ஒன்னால முடியாது. அவன் ஆடு திருட வந்திருந்தான், அவனை பிடிச்சி கழுகு மரத்துல கட்டி வச்சிருந்தா, அவனை அவுத்து விட்டு கதை விடுறிய வேறாடி சொல்லுச்சு நாய்க்கள் அவுத்து விட்டுச்சு அப்படி. இப்ப அவனை அவுப்பி அவனை தானே நாய்க்கர் காட்டு நீ வந்து குடிக்கிற அவனை ஒப்பிக்கலன்னு வச்சுக்க நல்லிக்கு ரெடி சொல்லி அனுப்பண்ட அடிக்காரு நாய்க்கருக்கு எந்த ஊருக்கு தெரியும் நீ வந்து மாயமா மறந்துட்டேன் பின்னாடியே போனேன் பின் தொடர்ந்து போறேன் ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி போனேன் பின் தொடர்ந்து போறேன் அப்படி அப்படி போகும்போது அப்படி என்ன ஆச்சு மாயமா மறந்துட்டேன் வண்டி என் குடும்பத்தை நான் காப்பாத்தினேன் என் குடும்பத்தை நீதாம காப்பாத்தணும் சாயே என்னை மீறி உங்க சாமி வந்துருமா
ஐயோ யாருன்னு தெரியுதா? பதினெட்டு பட்டிக்கு ஜமீன் மனித கடவுள்கள் ருடிய வெள்ளுடைய பதினெட்டு பட்டிக்கு தான் நீ சொந்தக்காரன். நான் யார் தெரியுமா? சொல்லு. இந்த அகில உலகத்துக்குமே நான் சொந்தக்காரி. கணக்கு சரிதா? எப்படி? எனக்கு பதினெட்டு பட்டி சொந்தம், உனக்கு உலகமே சொந்தம். உன் பேரு? முத்தம்மா. அம்மா அப்பாவுக்கு நன்றி சொல்லணும். எதற்காக? கடல்ல கிடக்குமா சிப்பி, சிப்பி விளையுமா முத்து. முத்தம்மா ஒரு முத்தம்மா. ஏய் மொத்தமா தெரிஞ்சாண்டா, நீங்க என்ன வருத்தப்படுறீங்க? மொத்தமா வாங்கிக்கிறடா, ஒண்ணு வருத்தப்படாதீங்க. ஐயாவுக்கு பத்து மூணு பொண்டாட்டி இருக்கட்டும். அவளை எல்லாம் தூக்கி அணிஞ்சிட்டு உன் காலடியே தஞ்சமா கிடைக்கிறேன். நீ மட்டும் சரின்னு சொன்னா உன்னை 34 வச்சுக்கிறேன். முடியுமா? உன்னால் முடியுமா? ஏய் நீ அழிய போக நேரம் வந்து விட்டது, அதனால தான் ஆணவத்துடன் பேசிக் கொண்டிருக்கிறாய். ஐயோ பத்தி தெரியாது, நான் கல்யாணம் நீட்டினா 100 செஞ்சேன். அது வேற பக்கம், என்னிடம் செல்லாது. உன்னால முடியாது. என்னால முடியாத ஒன்றும் கிடையாது. பாக்கலையா? பாக்கலாமா? பாக்கலையா? சரியான ஆணவன் இருந்தால் என்னை கொண்டு பாருடா. உன்னை தோல்ந்து தூக்கி கொண்டு பாருங்க. பாக்கலாமா? முடிஞ்சு எவ்வளவு பேசியும் என்னை தொட்டு தூக்கு போறதுக்கு வந்து விட்டாய் அல்லவா? எந்த காலத்துல என்ன தொட வந்தாயோ அந்த கை உனக்கு விளங்காமே போகட்டும். ஒரு வழியாக வெள்ளுடையார் கருமரத்திலிருந்து நான் தப்பித்து வந்து விட்டேன். நடந்த விவரத்தை அம்மனிடத்தில் சொல்ல வேண்டும். அதற்கு முன்பதாக முத்தாள் அம்மனுடன் உடன் பிறந்த காளீஸ்வரி, நாகேஸ்வரி என்று சொல்லக்கூடிய இரண்டு தெய்வங்களையும் பூ கலகங்களாக கூடிக்கப்பட்டு அம்பாளுடைய தெய்வ சன்னதி முன்பதாக விளைந்த பெண் கழுகு மரத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பெண்களுக்கு அருள் வந்து இந்த அம்பாளுடைய இதுக்கு முன்னாடி சாமி வந்ததெல்லாம் சரிதான், இப்ப சாமி வரணும். சாமி வந்து இந்த அம்பாளுடைய பூ கிரகத்தை எடுத்து முத்தாளம்மன் கையில கொடுக்கணும். அப்படி கொடுத்தால் அவர்கள் ஆணும் புடவுக்கும் அரசு கட்டி வாழும், அவர்கள் பெண் புடவுக்கும் புகழோடு வாழும். ஆகினால அருள் பக்தியோடு அருள் சக்தியோடு யாராக இருந்தாலும் சரி, தாயே ஆதிபராசக்தி உன்னுடைய அருள் கடாட்சியமானது எமக்கு கிடைக்க வேண்டும் என்ற மனதில் எண்ணி இந்த பூங்கிரகத்தில் இருக்கணும். தாகிமலை ஆதிபராசக்தி லோகமாதா அயலாண்ட கோடி பிரமாண்ட நாயகி சத்தியம் காத்த தெய்வமே, சமத்தாய் பாக்கு காத்த தெய்வமே, மண்டு காத்த தெய்வமே, நீதி காத்த தெய்வமே, தாகே இந்த உள்ளூர் மண்டை காக்கக்கூடிய தாகே, அம்மா காளீஸ்வரி இந்த வாக்கு பொய்வோ கூடாது சுவாமி. இந்த பூங்கிரகத்தை எடுத்துக் கொடுக்கணும். தாகே முத்தாள பகவதி அம்மா அம்மா பொன்னாகரகம் மாத்தன்.
பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அப்படி எடுக்கவில்லை என்றால் இந்த கழுப்புறமானது கோயிலுக்கு சேர்ந்துவிடும்.